இனங்களை இணைக்கும் சித்திரை திருநாள். சிறப்பு நேர்காணல். வணக்கம் அன்புநேர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள் உரித்தாகட்டும். பண்டிகைகள் என்பது குதூகலத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல, பாரம்பரியம் வெளிப்படுத்தும் பண்பாட்டின் அம்சமும் கூட. இந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர் வேறுபடலாம். ஒரே பண்டிகை வெவ்வேறு பின்னணியுடன் சர்வதேச ரீதியில் கொண்டாடப்படுவதையும் நாம் அறிவோம். ஆனால் சித்திரை புத்தாண்டை பொறுத்தவரை வெவ்வேறு பண்பாட்டு பாரம்பரியங்களை கொண்ட இரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு பண்டிகை என்கின்ற தனிச்சிறப்பு நம் நாட்டில் இருக்கிறது. ஆம், இனத்தாலும் மொழியாலும் வேறுபட்டு நின்றாலும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இணையும் தமிழ் சிங்கள மக்களால் பாரம்பரியமாக கை கொள்ளப்படும் நடைமுறைகளில் காணப்படும் ஒற்றுமைகளையும் வித்தியாசங்களையும் இன்று நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அதற்காக நாங்கள் இரண்டு ஆளுமைகளை இன்று சந்திக்கிறோம். யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை முதல்வர் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலீசன் அவர்களும், இலங்கையின் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று உத்தியோகபூர்வ மொழிகளின் கல்வியிலும் தேர்ந்த தொழில்முறை மும்மொழி மொழிபெயர்ப்பாளர் மற்றும் மொழி ஆசிரியர், தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை மொழிபெயர்த்து இலக்கிய உலகின் ஆளுமையாக திகழும் ஹேமச்சந்திர பதிரன அவர்களும், இருவருக்கும் எங்கள் அன்பு வணக்கமும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்தும் உரித்தாகட்டும். எந்த ஒரு பண்டிகையானாலும் கொண்டாட்டமானாலும் இறையியல் தத்துவம் இளையோட பிரபஞ்ச விதிகளை அனுசரித்து முன்னோர்களால் வகுக்கப்பட்டதாகவே நாம் பின்பற்றி வருகிறோம். இந்த சித்திரை புத்தாண்டும் இதற்கு விதிவிலக்கல்ல. வேற்றுமையிலும் ஒற்றுமை காணும் இரு இனங்களின் பண்டிகையாக திகழும் சித்திரை புத்தாண்டின் பௌத்தம் சார்ந்த பின்னணியை திரு ஹேமச்சந்திர பதிரன அவர்களே, நீங்களும் தமிழ் மக்களின் பாரம்பரியத்தில் சித்திரை புத்தாண்டின் தோற்றுவாயை லலீசன் அவர்களே நீங்களும் கூற வேண்டும். வணக்கம். என்னோடு இந்த நேர்காணலிலே பங்கேற்கிற இலக்கிய உலகின் ஆளுமையாக திகழ்கிற ஹேமச்சந்திர பத்திரன அவர்களுக்கும் உங்களுக்கும், இந்த நேர்காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற வானொலி நேர்களுக்கும் எனது அன்பான புதுவருட நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சித்திரை புத்தாண்டினுடைய தோற்றுவாய்க்கும் இந்து சமயம் நம்புகிற சோதிட முறைமைக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வேதங்கள் 6 அங்கங்களை கொண்டவை என்று சொல்வோம். சிட்சை, வியாகரணம், சந்தம், சோதிடம், நிருத்தம், கல்பம் என்று அவற்றை சொல்வார்கள். சிட்சை என்றால் வேதத்திலே எழுத்து மற்றும் ஒலி முதலியவற்றை பற்றி சொல்வது, அதை சிட்சை என்று சொல்வார்கள். வியாகரணம் என்றால் அது இலக்கணம் சார்ந்தது. சந்தம் என்பது இந்த செய்யுளுடைய பாட்டினுடைய இலக்கணம் பற்றி சொல்வது. இதிலே 4வது அங்கம் இதய பீடமாக கொள்ளப்படுவது. இந்த கோள் நிலைகளை வைத்து காலத்தை ஆராய்கிற நியமத்தை சோதிடம் என்று சொல்வோம். திருமந்திரம் கூட இதை பற்றி சொல்கிறது. 6 அங்கமாய் வரும் மாமரை ஓதியை சிவனை சொல்கிறது. 6 அங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம் பயில்வாரில்லை, வேறங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே என்று திருமூலர் பாடி வைத்திருக்கிறார். இந்த 6 அங்கத்தை சொல்வதற்காக இதை சொன்னேன். ஆகவே சோதிடம் எங்களுடைய சமயத்திலே இதய பீடத்தை போன்றது. வேதத்தினுடைய இதய பீடம் சோதிடம். இனி இந்த சோதிடத்தினுடைய கால கணிப்பு, ஒன்றில் சூரியனை அடிப்படையாக வைத்து செய்வார்கள், அல்லது சந்திரனை அடிப்படையாக வைத்து செய்வார்கள். எங்களுடைய இந்துக்கள் சூரியனை அடிப்படையாக வைத்து செய்கிற கால கணக்கைத்தான் நம்புகிறார்கள். தெலுங்கர்கள், கன்னடர்கள் அவர்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டிருக்கிற கால கணக்கை நம்புவார்கள். அவர்களுக்கு சந்திரனை அடிப்படையாக கொண்டு புதுவருட பிறப்பு யுகாதி என்ற பெயரோடு அது பிறக்கிறது. அது கடந்த பங்குனியை அமாவாசையை அடுத்து வருகிற பிரதமையிலே அந்த புதுவருட பிறப்பு முடிந்துவிட்டது, அண்மையிலே நடைபெற்றிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே சூரியனை அடிப்படையாக கொண்டு காலக்கணிப்பு செய்கிற பொழுது அதை சௌர மாதம் என்று அழைக்கிறோம். சௌரம் என்றால் சூரியன். அப்படி சூரியன் மேஷ ராசிக்குள்ளே புகுகிற நாளைத்தான் சித்திரையினுடைய முதல் நாளாக கொள்கிறோம். அதுவே தமிழ் புத்தாண்டு, சித்திரை புத்தாண்டு என்று கொண்டாடப்படுகிறது. சங்க இலக்கியமாக திகழ்கிற நெடுநல் வாடை நக்கீரர் பாடியது. அதிலே கூட மேளம் என்கிற இந்த மேட ராசிதான் முதலாவது ராசி என்கிற சான்று காணப்படுகிறது. எனவே இதுதான் புத்தாண்டு என்று கொள்கிறார்கள்.
இது வசந்த காலத்தினுடைய தொடக்கமாக இருக்கிற காரணத்தாலும், வேப்பம் மரத்திலே இருந்து மாமரத்திலே இருந்து மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குகிற காலமாக இருக்கின்ற காரணத்தாலும், அறுவடை தயாராகி நெல் வீட்டிற்கு வந்திருக்கிற காலமாக இருக்கின்ற காரணத்தாலும் இதுவே புத்தாண்டு என்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சித்திரை புத்தாண்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இதுவே தமிழ் புத்தாண்டு என்று தமிழர்கள், மலையாளத்தவர்கள், இப்படி பலரும் இதை புத்தாண்டாக கொண்டாடியிருக்கிறார்கள். இதிலே சோதிட நம்பிக்கை எங்கள் பின்னணியிலே இருக்கிறது. அதனாலே இந்த சோதிட அடிப்படையிலே இந்த புத்தாண்டு எங்களுக்கு முதன்மை பெறுகிறது. அந்த வகையில் இப்போது பிறந்திருக்கிற ஆண்டிற்கு குரோதி என்று பெயர் சூட்டியிருக்கிறோம். 60 ஆண்டுகளுக்குள்ளே இது ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டுகளுக்கு பெயர் சூட்டுவதை வைத்து கொண்டு அந்த ஆண்டு நல்லதா கெட்டதா என்று சொல்கிற வழக்கத்தை நுனிப்புல் மெய்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. குரோதி வருடம் என்றால் பகை அல்லது கேடு உருவாகிற வருடம் என்று ஒரு கதை அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலேயே ஒரு பிழையான செய்தி. ஏனென்றால் ஏதோ ஒரு பெயர் இந்த ஆண்டுகளுக்கு சூட்டியே தீர வேண்டும். விரோதி என்றொரு வருடம் இருக்கிறது, அப்படி என்றால் அதுவும் பகையாக கொள்ள வேண்டும். அதே போல் விஜய என்றொரு வருடம் இருக்கிறது, அப்படி என்றால் எங்களுக்கு வெற்றி கட்டி இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படையிலே இந்த பெயரை வைத்திருக்கிறார்களே தவிர, குரோதி என்கிற காரணத்தால் இந்த நாட்டிற்கு கேடு விளையும் என்று சொல்வது முற்றிலும் அபத்தமான செய்தி என்பதையும் நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். சோதிட நம்பிக்கை அடிப்படையில் அதை சொல்ல வேண்டும். ஹேமச்சந்திர பாத்திரன அவர்களே, நீங்களும் அனைவருக்கும் வணக்கம். அதே போன்று என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகின்றேன். முதலில் என்னை இந்த முக்கியமான கலந்துரையாடலுக்கு அழைத்தமை பற்றி நான் நன்றி கூற வேண்டும். நீங்கள் இந்த சித்திரை புத்தாண்டின் பௌத்த பின்னணி பற்றி கேட்டீர்கள். உண்மை சொன்னால் இது பௌத்தர்கள் ஆரம்பித்த பண்டிகை அல்ல என்பது நான் இங்கு கூற வேண்டும். பௌத்த மதத்தை தோற்றுவித்த புத்தர் பெருமான் பிறப்பதற்கு முன்னரே இந்தியாவில் மிகச்சிறந்த விதத்தில் ஜோதிடத்தை கற்றுக்கொண்ட அந்தணர்கள் இருந்தார்கள். அவர்களின் கணக்கீட்டின்படி தான் இந்த சூரியன் மீன ராசியில் இருந்து மேட ராசிக்கு மாறி ஒரு புது வருடத்தை தொடங்கும் போது அதனையொட்டி சில வழிபாடுகளுடன் கொண்டாடப்பட்ட சித்திரை புத்தாண்டை அல்லது அந்த கொண்டாட்டங்களை புத்தரும் எதிர்க்கவில்லை. பௌத்த சமயத்தை போதித்தருளிய புத்தர் அவர் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் இருந்த அனைத்து விடயங்களையும் அல்லது வணக்கங்கள், கொண்டாட்டங்கள், சடங்குகள் போன்றவற்றை முழுமையாக எதிர்த்து மாற்ற முற்படவில்லை என்று நான் கூற வேண்டும். மாறாக சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவற்றை விமர்சித்து அவற்றில் ஈடுபட வேண்டாம் என போதித்ததோடு, ஒரு வருட காலம் பூராக உடைத்த மக்கள் அறுவடையும் பின் தமது விவசாயத்துக்கு உதவும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடி மகிழும் சித்திரை கொண்டாட்டத்தை புத்தர் எதிர்க்கவில்லை. அந்த கொண்டாட்டுடன் இணைந்திருக்கும் மனக்கட்டுப்பாடு, சமூக ஒருங்கிணைப்பு, வருட பூராக உழைத்த மக்கள் கொஞ்ச நாளுக்காக ஓய்வெடுத்து மீண்டும் புதிதாக வாழ்க்கை ஆரம்பிப்பதில் உள்ள முக்கியத்தை புத்தர் ஆதரித்தார். பௌத்தத்தின் அடிப்படை போதனை தான் மனதை கட்டுப்படுத்திக் கொள்வது. இதனை பௌத்தர்கள் இச்சித்திரை புத்தாண்டை பிறக்க முதல் ஏற்படும் புண்ணிய காலம் என்ற காலத்திலேயே ஓர் உபவாச சீலத்தை அனுஷ்டிப்பது போல, உணவு உட்கொள்ளாமல் புதிதாக எந்த வேலையும் தொடங்காமல் பௌத்த மத வழிபாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டு கழிக்க வேண்டும். அதுதான் இந்த பௌத்தத்துக்கும் இந்த சித்திரை புத்தாண்டுக்கும் உள்ள தொடர்பு நாங்கள் காணக்கூடிய இடம். அதே போன்று இன்னொரு முக்கியமான விடயம்தான் புத்தர் போதித்த முக்கிய போதனையாக எமக்கு தவறு இழைத்தவர்களை மன்னிப்பதை. நாம் தவறு இழைத்தவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்பதும் இந்த பௌத்தர்கள் கொண்டாடும் சித்திரை புத்தாண்டுடன் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆம்,
இத்தகு பின்னணியில் கைக்கொள்ளப்படுகின்ற சம்பிரதாயங்கள் அறிவியல் ரீதியிலும் உளவியல் ரீதியிலும் எத்தகு திருப்பத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதையும் கூறுங்கள். என்னை பொறுத்தவரையிலே இதை ஒரு நல்ல கேள்வியாக பார்க்கிறேன். புத்தாண்டை பொறுத்தவரையிலே பல்வேறு சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகளாக அல்லது நம் முன்னோர் நமக்கு கையளித்த செயற்பாடுகளாக இருக்கின்றன. அவற்றிற்குள்ளே மருத்து நீர் வைத்தல், புதிதாக நாள் பார்த்தல், புத்தாடை அணிதல், பெற்றோரை வணங்குதல், அறுசுவை உணவு உண்ணுதல், கைவிசேடம் கொடுத்தல், சூரியனுக்கு பொங்கலிடுதல், பஞ்சாங்கம் படித்தல், பட்சணங்கள் செய்தல், பலகாரம் செய்தல் என்று பல செயற்பாடுகளை செய்கிறோம். இவற்றிற்கு பின்னாலே ஒரு அறிவியல் ரீதியிலும் உளவியல் ரீதியிலும் தொடர்புடைமை இருப்பதை நான் பார்க்கிறேன். இப்போ குறிப்பாக இன்றைக்கு எத்தனையோ அழகு நிலையங்களுக்கு போய் இந்த ஹேர்பல் பாத், அதாவது அதை மூலிகை குளியல் என்று சொல்லலாம், மூலிகை குளியல் எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மருத்து நீர் என்பது என்னவென்று கேட்டால், மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து அவித்து அதிலே வருகிற அதைத்தான் மருத்து நீர் என்று சொல்கிறோம், மெடிக்கல் வாட்டர். அந்த மருத்து நீர் ஒரு வகையிலே மூலிகை குளியல்தான். இந்த வெக்கை காலத்திலே நோய்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த மூலிகைகளை வைத்து இந்த மருத்து நீர் குளியலை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல் உளவியல் ரீதியில் எதையும் ஒரு நல்ல நேரத்திலே நல்ல காரியத்தை நல்லவர்கள் கையால் தொடங்குகிற பொழுது அது வெற்றி தரும் காரியமாக நிறைவேதும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் தான் நல்ல நேரம் பார்த்தல், கைவிசேடம் கொடுத்தல் இப்படியான செயற்பாடுகளுக்கு பின்னால் ஒரு உளவியல் செயற்பாடு இருக்கிறது. புது உடுப்பு கூட எந்த ஒரு ஏழை கூட, சில பேர் வருடத்திலே ஒவ்வொரு மாதத்திலும் புத்தாடை அணிவார்கள், ஆனால் வருடத்திலே ஒரு முறையாவது புத்தாடை அணிகிற வழக்கம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக புது வருடமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த புது வருடத்தின் பொழுது நாங்கள் வேப்பம் வடகத்திலே இருந்து பல்வேறு இனிப்பு கைப்பு துவர்ப்பு என்று இந்த அறுசுவை உணவை நாங்கள் உண்கிறோம். அதிலே கூட ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கிறது. இந்த வாழ்க்கை நிச்சயமாக எங்களுக்கு இன்பம் துன்பம் என்று எத்தனையோ சுவைகளை தரப்போகிறது. அத்தகைய ஒரு உணர்வை நம் மத்தியிலே ஏற்படுத்தி ஒரு எம்மை தயார்படுத்துவதாகத்தான் இந்த உணவு பழக்கம் கூட இருக்கிறது. அதை விட இந்த வேப்பம் வடகம் இப்பொழுதெல்லாம் அருகிவிட்டது. இந்த வேப்பம் வடகம் சாப்பிடுகிற பொழுது அது கூட மருத்துவ குணம் சார்ந்தது. இந்த வெக்கை காலத்திலே வருகிற அம்மை முதலான நோய்களிலே இருந்து நிவாரணம் பெறுவதற்கு, இந்த நோயை தணிப்பதற்கு இந்த வேப்பம் வடகம் முதலான உணவு பதார்த்தங்கள் எங்களுக்கு உதவி புரிகின்றன. இதே போல தான் இந்த சூரியன் விடுகின்ற பொழுது சூரிய பொங்கல், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சூரிய பொங்கல் செய்வோம். இயற்கை முதலாக விளங்குவது சூரியன், சக்தி முதல், அதைத்தான் விஞ்ஞானமும் சொல்லும், உலகின் மூல முதல் சக்தி முதல் சூரியன். அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே காலத்தினுடைய இயக்கத்தினுடைய கர்த்தாவாக திகழ்கிற சூரியனுக்கு நாங்கள் பொங்கல் படையல் இடுகிறோம், வணக்கம் செலுத்துகிறோம். அது நன்றி உணர்வினுடைய வெளிப்பாடாக கூட கொள்ளத்தக்கது. அதாவது இந்த சித்திரை புத்தாண்டின் போது அதனை கொண்டாடும் மக்கள் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவது மிகவும் சரியானது என விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவ்வுலகில் உயிர் நிலைத்து நிற்பதற்கு செடி கொடி மரங்கள் இருக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும். இவை இடம்பெற எல்லா சக்தியும் மூலமான சூரியனே காரணம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அதனால் நமது முன்னோர்கள் இச்சித்திரை புத்தாண்டை வெறுமனே உண்டு மகிழ்வதற்கு ஆரம்பிக்கவில்லை, அதற்கு நியாயமான காரணங்கள் உண்டு என்பதை நாம் அறிவோம். இந்த சித்திரை புத்தாண்டு உளவியல் ரீதியாக மக்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். அதாவது நமது உள்ளம் சிறந்த முறையில் இயங்கினால்தான் உடலும் சிறந்த முறையில் இயங்கும் என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அந்த வகையிலேயே மாறுதலை அல்லாத வாழ்க்கை மனிதர்களுக்கு மனநோய்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் நாம் அறிவோம். ஆகவே ஒரு வருட காலம் பூராக தொழில்களில் தொடர்ந்து ஈடுபட்டு களைப்படைந்திருக்கும் மக்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு ஓய்வும்
அத்துடன் புதிதாக வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் ஆரம்பிக்கும் குதூகலத்தையும் தருகிறது. நமது வாழ்க்கை சிறந்த முறையில் வாழ மனக்கட்டுப்பாடு இன்றியமையாதது. சித்திரை புத்தாண்டின் போது இடம்பெறும் புண்ணிய காலத்தில் வீட்டில் எவ்வளவு தான் இனிப்பு வகைகள் தின்பண்டங்கள் இருந்தாலும் அவற்றை உட்கொள்ளாமல் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு உணவு உண்பதற்கு உகந்தது என குறிப்பிடப்பட்டிருக்கும் சுப வேளை வரும் வரை மனதை கட்டுப்படுத்தி கொள்ளும் மிகச்சிறந்த பயிற்சியை தரக்கூடியது தான் சித்திரை புத்தாண்டு. அதாவது நமது ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்ள பயிற்சி அளிக்கிறது இந்த சித்திரை புத்தாண்டு. அதே போன்று மனதில் கோபம் துவேஷம் போன்ற எதிர்மறையான உணர்வுகளை வைத்திருப்பது நமது உள்ளங்களுக்கு உள நோய்களை ஏற்படுத்தக்கூடும் என்று உளவியல் கூறுகின்றது. சித்திரை புத்தாண்டின் போது கடந்த வருடத்தில் நாம் தவறிழைத்தவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்பதும் நமக்கு தவறிழைத்தவர்களை மன்னிப்பதும் இடம்பெறும். இது இந்த சித்திரை புத்தாண்டின் உளவியல் ரீதியாக மிகச்சிறந்த அம்சங்களாக நான் பார்க்கிறேன். லலிசன் அவர்களே, வானியல் சார்ந்த அறிவும் காலநிலையோடு நடைமுறை வாழ்க்கையினை அமைத்துக் கொள்ளுகின்ற பட்டறிவும் உடைய முன்னோர்கள் வகுத்து வைத்தவற்றை இன்றைய நவயுக மனிதர்கள் எந்த அளவில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? என்னை பொறுத்தவரையிலே முன்னோர் வானியல் அறிவு கொண்டு காலத்தை கணிப்பிட்ட முறைமையை நினைக்கவே வியப்பாகவே இருக்கிறது. இடைக்காலத்திலே அது பற்றிய பிரஜை, அதாவது உணர்வு சற்று குறைவாக இருந்திருந்தாலும் தற்பொழுது இந்த தொடர்பாடல் சாதனங்கள் அதிகரித்த காரணத்தால் அல்லது தேடல் தளங்கள் அதிகரித்திருக்கிற காரணத்தால் சோதிடம் மீதான நம்பிக்கை அதையும் ஆராய்ந்து நம்பிக்கை கொள்கிற அளவு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எந்த பத்திரிகையை பார்த்தாலும் நிச்சயம் ராசி பலன் இருக்கும். எந்த தொலைக்காட்சி நிலையத்தை திறந்தாலும் காலையிலே தங்களுடைய நிகழ்ச்சியிலே ராசி பலன் சொல்வார்கள், வானொலியிலே சொல்கிறார்கள். ஆகவே மக்கள் இது குறித்து கூடுதலாக விருப்பம் கொள்கிறார்கள், தேடல் குறித்து வேட்கை கொள்கிறார்கள் என்கிற காரணத்தாலே தான் இந்த ராசி பலனை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு வகையிலே பார்த்தால் முன்னரை காட்டிலும் இந்த சோதிடம் மீதான நம்பிக்கை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது என்று கொள்ளலாம். ஆனால் இந்த சோதிடத்திற்குள்ளே சில மூட நம்பிக்கைகளும் புகுந்துவிட்டன. சோதிடர்கள் பிழைக்கலாம், சோதிடம் பிழைக்காது. இந்த சோதிடர்கள் பிழைக்கலாம் என்கிற கூற்றுக்குள்ளே ஆழமான பொருள் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வழிகாட்டல் இல்லாத ஒரு செயற்பாட்டினாலே இந்த பிழைகள் ஏற்படுகின்றன. எனவே இந்த வானியல் அறிவு இன்னும் எங்களுடைய பண்டிகை, அதாவது பஞ்சாங்கங்களை பொறுத்தவரையில் இந்த பஞ்சாங்கம் குறித்த ஒரு பாடம் மாணவர்கள் மத்தியிலே இன்னும் போதிய விழிப்புணர்வை பெறவில்லை என்று நான் நினைக்கிறேன். பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி என்று சைவநெறி பாடத்திலே ஒரு பாடம் இருக்கிறது. ஆனால் அது ஒரு பரீட்சார்த்தமாக அல்லது ஒரு ஒரு செயன்முறை ரீதியாக அந்த பாடம் போதிக்கப்படுவதாக எனக்கு தெரியவில்லை. எனவே எல்லோருக்குமே ஒரு பஞ்சாங்கம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு குருவானவருடைய வீட்டுக்கு போய் அவரை நம்பி பஞ்சாங்கம் பார்ப்பது, எப்பொழுது திவசம் என்று கேட்பது, இப்படியான செயற்பாடுகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லோருமே பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய, பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய தகைமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய விழிப்புணர்வை எங்களுடைய கல்வி முறை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இது இன்னும் என்னுடைய ஆசிரியத்துவ பாசையிலே சொல்வதென்றால் மேலும் முன்னேற இடம் உண்டு என்று சொல்லலாம். ஹேமச்சந்திர பாத்திரன் அவர்களே, இனம் மதம் என வேறுபட்டு நிற்கின்ற நிலையில் இந்த பண்டிகை எந்த வகையில் உணர்வு ரீதியில் ஒற்றுமையை நிலைக்க செய்யும்? கேள்வி மிகவும் முக்கியமானது. இலங்கையை பொறுத்தவரையில் இது சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள், மலையர், பரங்கியர் போன்ற இனங்கள் வாழும் பல்லின நாடு என்பது எங்களுக்கு தெரியும். இங்கே பௌத்தம், கிறிஸ்தவம், இந்து சமயம், இஸ்லாம் ஆகிய நான்கு சமயங்களும் பின்பற்றப்படும் நாடு. இந்த வகையிலேயே நாம் இன ரீதியாகவும் சமய ரீதியாகவும் பிரிந்து வாழாமல் நமக்கிடையில் உள்ள சில வேற்றுமைகள் அல்ல, பல ஒற்றுமைகளை கண்டு சகோதரத்துவத்துடனும் ஐக்கியத்துவத்துடனும் பரஸ்பர புரிந்துணர்வுடனும் வாழ்வதே நமக்கு உயர்வளிக்கும். நாங்கள் எங்களது சமயமே உண்மையானது என்று விளம்பரம் படுத்தினாலும் நாங்கள், அதாவது அந்த சமயத்தை பின்பற்றும் மக்களின் நடத்தையும்
நடவடிக்கைகளும் தான் அந்த சமயத்துக்கு மதிப்பளிக்கும் என்பது உண்மை. அந்த வகையிலேயே இந்த சித்திரை புத்தாண்டானது சிங்களவரும் தமிழரும் இந்த இரு சமூகங்களுக்கிடையில் ஒரு தாய் மக்கள் போல ஒற்றுமையுடனும் பாசத்துடனும் வாழ்வதற்கு இறைவன் ஏற்படுத்தி தந்த வரமாகவே நான் பார்க்கிறேன். இங்கே சிங்களவரும் தமிழரும் மாத்திரமல்ல, நாங்கள் முஸ்லீம், மலை, பரங்கியர் போன்ற ஏனைய சமூகங்களுடனும் ஒற்றுமையுடனும் நல்லுறவை ஏற்படுத்தும் வாழ சித்திரை புத்தாண்டு மிக முக்கியமான வாய்ப்பு நமக்கு தருகிறது. அதாவது சித்திரை புத்தாண்டின் போது யாரும் தமது வீட்டில் தயாரிக்கப்படும் இனிப்பு பண்டங்களையும் தின்பண்டங்களையும் தனியாக உட்கொள்வதில்லை, இவற்றை பகிர்ந்தளிப்பதிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கின்றது. நமது அயல் வீட்டுக்காரர்களாக எந்த இனத்தை எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் நான் கண்டிப்பாக அவர்களை இந்த நேரத்தில் சித்திரை புத்தாண்டின் போது கவனிப்போம். சித்திரை புத்தாண்டின் போது நாம் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடத்தி மகிழ்வோம். அந்த போட்டிகளில் சிங்கள பௌத்தர்கள் மாத்திரம்தான் பங்கு பற்றலாம் என்றொரு விதில்லை, யாரும் பங்கு பெற்றலாம். இது சமூக ஒருங்கிணைப்பும் இனங்களுக்கிடையில் ஒற்றுமையும் ஏற்பட மிகவும் முக்கியமான வாய்ப்பினை அளிக்கின்றது. ஆனால் இங்கே கவலைக்குரிய விடயமும் இருக்கின்றது. அதாவது இந்த சித்திரை புத்தாண்டு கால விளையாட்டு போட்டிகள், அழகு ராணி போட்டிகள் போன்றவற்றை இன்னும் நாங்கள் இன ரீதியாக பிரிந்து தான் நடத்தி வருகிறோம். நீங்கள் இடங்கள் இலத்திரனியல் ஊடகங்கள் இடம்பெறும் நிகழ்ச்சிகளை நாங்கள் அவதானித்து பார்த்தால் அவற்றில் இடம்பெறும் கலந்துரையாடல்களில் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் பங்கு பெற்றுகிறார்கள் என்பது நீங்கள் காணலாம். அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். சிங்கள இனத்தைச் சேர்ந்தவனாகிய எனக்கு இக்கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பினை தந்தமைக்கு. மைதானங்களிலும் ஊடகங்களிலும் நடத்தப்படும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளின் போது சிங்கள தமிழ் ஆகிய இருமொழிகளையும் அறிவிப்பாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு குறையாக தான் நாம் கருதுகிறேன். அதாவது நாங்கள் பார்க்கிறோம் அதிகமான சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களில் சிங்களத்தில் மாத்திரம்தான் இந்த அறிவிப்புகள் வழங்கப்படும். அந்த கொண்டாட்டங்களில் தமிழர்களும் முஸ்லீம்களும் சிறிது எண்ணிக்கையில் சரி கலந்து கொள்வதாக இருந்தால் கட்டாயமாக அந்த அறிவிப்புகளை தமிழில் மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. அவ்வாறு செய்தால்தான் இந்த நாங்கள் இந்த இன ஒற்றுமை வளர்க்கலாம். இந்த சித்திரை புத்தாண்டு நமது நாட்டுக்கு மிகவும் தேவைப்பட்டுள்ள இன ஒற்றுமையை கட்டியெழுப்ப நாம் இன்னும் சிறந்த முறையில் அதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதே எனது கருத்து. லலிசன் அவர்களே, இது பற்றிய உங்கள் கருத்தினையும் கூறுங்கள். இந்த வருட பிறப்பிற்கு சிங்கள தமிழ் புது வருட பிறப்பு என்று தான் கொள்கிறோம். யாருமே பௌத்த இந்து புது வருட பிறப்பு என்று அதை சொல்வது கிடையாது. எனவே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகத்தவர்கள் கை கொள்கிற ஒரு புது வருட பிறப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்து சமய பின்னணியிலே தான் இங்கிருக்கக்கூடிய பெரும்பாலான சமயங்கள் தோற்றுவிக்கப்பட்டன என்பதை எல்லோரும் அறிவார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தான் சூரியனை அடிப்படையாக கொண்டு நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல சௌரமான அடிப்படையிலே இந்த வருடப்பிறப்பு கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் பௌத்தர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய சித்திரா பூரணை அது நான் நினைக்கிறேன் சாந்திரமான அடிப்படையிலே தான், அதனாலே தான் அது சித்திரையிலே வைகாசியிலே என்று மாறி மாறி வெவ்வேறு காலங்களிலே வரும். இந்த புதுவருட பிறப்பை பொறுத்தவரையிலே அவர்கள் சௌரமான அடிப்படையிலே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறார்கள். பெரும்பாலும் தமிழ் சிங்கள புதுவருட பிறப்பிலே பல ஒற்றுமைகள் இருப்பதை பார்க்கிறோம். எண்ணெய் குளியலிலே இருந்து மருத்து நீர் வைப்பதிலே இருந்து பெரியோருடைய ஆசீர்வாதம் பெறுவதிலே இருந்து புத்தாடை அணிவதிலே இருந்து விளையாட்டுக்களிலே ஈடுபடுவதிலே இருந்து பட்சணங்கள் சாப்பிடுவதிலே இருந்து நல்ல நேரம் பார்ப்பதிலே இருந்து இறைவனை வழிபாடாற்றுவதிலே
இருந்து ஒரு ஒற்றுமைத்தன்மை இருக்கிறது. எனவே இந்த ஒற்றுமைத்தன்மை ஒரு நல்ல சமிக்ஞை. இதை நன்றாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களிடம் விதைத்தால் அது வேறு ஒன்றினால் இந்த பல பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் என்று நான் நினைக்கிறேன். அது மிக முக்கியமாக இந்த பெரும்பான்மை சமூகத்தவரிடம். இங்கே அன்பிற்குரிய ஹேமச்சந்திர அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களால் ஆகக்கூடியது என்று கூட நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பெரும்பாலானவர்களிடம் இந்த கருத்துருவாக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்படி ஏற்படுத்தப்பட்டால் இது எங்களுடைய தேசத்திற்கு நலம் தரும் காரியமாக இருக்கும். உலகம் முழுவதிலும் கூட ஒரு காலத்திலே ஏப்ரல் மாதத்திலே தான் புது வருடத்தை கொண்டாடி இருக்கிறார்கள் என்று ஒரு தகவலை நான் இளவயதிலே வாசித்திருக்கிறேன். பின்னர் ஒரு சமயத்தினுடைய பெரியவர் அதை ஜனவரி மாதத்தை அண்டிய காலம்தான் புது வருட காலம் என்று மாற்றம் ஏற்படுத்தினாராம். ஏப்ரல் மாதத்திலே இந்த புது வருடத்தை கொண்டாடியவர்களை முட்டாள்கள் என்று சொன்னார்களாம். அதனால் தான் இந்த ஏப்ரல் முட்டாள் தினம் வந்தது என்று கூட நான் அங்கு வாசித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. இதிலே உணர்வு நிலையிலே பார்க்கிற பொழுது இந்த விநாயகர் வழிபாட்டோடு தான் நாங்கள் பல்வேறு காரியங்களை ஆரம்பிக்கின்ற வழக்கத்தை கொண்டிருக்கிறோம். பௌத்தர்களிடமும் விநாயகர் வழிபாடு இருக்கிறது. இன்றைக்கு பல பிள்ளையார் கோவில்களிலே தேரிடம் இருக்கிறது. காரிநகர் வாரிவளவு பிள்ளையார், மானிப்பாய் மருதடி பிள்ளையார், யாழ்ப்பாணம் அத்தியடி பிள்ளையார் என்று பல கோவில்களிலே புத்தாண்டு நாளிலே இறைவனை தேரிலே ஏற்றி அன்றைய தினம் மகிழ்ச்சியாக தேரோட்டி ஒரு நல்ல தொடக்கத்தை ஏற்படுத்துவார்கள். எனவே இது கூட ஒரு நல்ல சமிக்ஞையாக பார்க்கிறேன். அதே போல் பூக்கள் மலர்ந்திருக்கின்றன, வசந்த காலத்தினுடைய ஆரம்பம், இவை எல்லாம் சேர்ந்து மதங்கடந்த ஒரு உணர்வு நிலையை இந்த பண்டிகை எங்களிடம் ஏற்படுத்துகிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. கிராமப்புற மக்களிடமே இத்தகு பண்பாட்டு பாரம்பரியம் பேணப்படுவதாக நிலவும் கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? ஆம், நகரங்களை விட கிராமப்புறங்களிலேயே இச்சித்திரை புத்தாண்டு முக்கியமாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்படும் என்று கூறுவது உண்மைதான். ஏனென்றால் நகரமயப்படுத்தல் நம் சமூகத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியமை நாம் அறிவோம். வறுமை, தொழிலின்மை, இருப்பிடமின்மை, சமூக தொடர்பு குன்றியமை, தானும் தன் குடும்பமும் என்ற கொள்கையுடன் வாழ ஆரம்பித்தமை நகரங்களில் காணக்கூடியதாக உள்ளது. அது மாத்திரமல்ல, சித்திரை புத்தாண்டின் போது பால் பொங்குவதற்கு கூட விறகு அடுப்பொன்றுக்கான இடம் நகரங்களில் உள்ள வீடுகளில் இல்லை. அவர்கள் எரிவாயு அடுப்புகளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். நகரங்களில் வாழ்பவர்களுக்கு ஓய்வு நேரங்கள் இல்லாதது மற்றும் ஒரு பிரச்சனை. கிராமப்புறங்களிலே இந்த சித்திரை மாத ஆரம்பமானதும் வீடுகளை துப்புரை செய்வது, முற்றங்களை துப்புரை செய்வது போன்ற செயற்பாடுகள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் நகரப்புறங்களில் இன்று இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ள கடினமாக உள்ளது. முள்முருங்கை மரங்களில் பூக்கள் மலர்வதையும் குயிலின் ஓசையும் தான் சித்திரை புத்தாண்டின் வருகையை முன்கூட்டியே அறிவிக்கின்றது. இவ்விரண்டும் நகரப்புறங்களில் காணக்கூடியதாக இல்லை. அயல் வீட்டுக்காரர்களுடன் மாத்திரமல்ல, அனைத்து ஊர் மக்களுடன் சிறந்த உறவினை பேணுவது கிராமப்புறங்களில் மாத்திரம் தான் காணலாம். ஆனால் தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இந்த கிராமங்களிலும் நகரங்களாக மாறி வருவதையும் அதன் விளைவாக முற்காலத்தில் சித்திரை புத்தாண்டின் போது நாம் அவதானித்த இந்த சமூக ஒருங்கிணைப்புக்கான மிக முக்கியமான அம்சங்கள் தற்போதைய கிராமங்களிலும் வேகமாக அருகி வருவதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். நன்றி ஹேமச்சந்திர பதிரன் அவர்களே. லலிசன் அவர்களே, நீங்கள் கூறுங்கள். கிராமப்புற மக்கள் வாழ்வியலிலே இந்த புது வருடத்திற்கு சம்பிரதாயபூர்வமான செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இந்த குலதெய்வ வழிபாடு,
ஆற்றுவது, கிராமங்களிலே பொங்கலிடுவது, படையலிடுவது, ஊர் கூடி அல்லது குடும்பங்கள் கூடி தங்களுடைய கோவில்களிலே. ஆரம்பத்திலே வீடுகள் சிறிதாக இருந்தன, வீட்டிலே சுவாமி அறை கிடையாது. எனவே ஒரு வைரவரை வைத்து, கிணத்தடியிலே ஒரு வைரவரை வைத்து கும்பிட்டிருப்பார்கள். பின்னர் குடும்பங்கள் பெருகின, வைரவருக்கு கோவில் வைத்தார்கள். இன்றைக்கு அந்த கோவில் பெருத்து விட்டது, இப்பொழுது குடும்பங்களும் பல்கி பெருகிவிட்டன. எனவே தங்களுடைய அந்த குலதெய்வமாக இருக்கக்கூடிய வைரவர் கோவிலுக்கு அவர்கள் எல்லோரும் வருவார்கள். அது வருடத்திலே ஒரு நாளோ இரு நாளோ என்று வருவார்கள். அது தைப்பொங்கலுக்கு அல்லது சித்திரை புத்தாண்டுக்கு. இதிலே இன்னும் ஒரு இந்த கிராமிய வழக்கத்திலே பண்டிகைகளை பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கு இந்த மூன்று மூன்று மாத இடைவெளியிலே பண்டிகை வருவதை பார்க்கிறோம். தைப்பொங்கல் வரும், மூன்று மாதம் கழித்தால் சித்திரை புத்தாண்டு, இன்னும் ஒரு மூன்று மாதம் கழித்தால் ஆடிப்பிறப்பு, அதற்கு பிறகு இன்னும் ஒரு மூன்று மாதம் கழித்தால் தீபாவளி, திருப்பி ஒரு மூன்று மாதம் கழித்தால் தைப்பொங்கல். எனவே இந்த கிராமிய வாழ்வியலிலே மக்களுடைய கூட்டுணர்வை வலியுறுத்துவதாகத்தான் இந்த பண்டிகைகள் இருக்கின்றன. நகர்ப்புறங்களிலே கூட இதை கொண்டாடுகிறார்கள். ஆனால் நகர்ப்புறத்திலே வாழ்கிற வாழ்வியல் சற்று வித்தியாசமானது. இருந்தாலும் ஒரு உணர்வு பூர்வமாக பொங்கல் என்றால் அவர்கள் வீட்டிலே கூட பொங்கல் பொங்குவார்கள். தங்களுடைய இந்த தொடர்மாடி வீடுகளிலே கூட உள்ளிற்கிலே பொங்கல் பொங்குகிற ஒரு வழக்காறு இருக்கிறது. எனவே கிராமிய மக்கள் தான் இன்றைக்கும் இந்த பண்பாட்டு பாரம்பரியத்தை, இந்த கிராமியத்திலே இருக்கிற விளையாட்டுக்கள், இன்றைக்கு தமிழகத்திலே தெப்பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு போல எங்கள் நாட்டிலே சித்திரை புத்தாண்டுக்கு மாட்டு வண்டி சவாரி மிகவும் பிரபலமானது. அது கிராமத்திலே தான் நடக்கும். அந்த வண்டில் சவாரிக்கு ஏற்றவாறு இப்பொழுது நிலங்களும் வெப்ப மிகுதியால் நிலங்களும் எல்லாம் தயாராகிவிட்டன, தரவைகளும் தயாராகிவிட்டன. எனவே இந்த கிராம மக்கள் தான் இந்த பண்பாட்டு பாரம்பரியத்தை பேணுகிறார்கள் என்று என்னாலே உறுதியாக சொல்ல முடியும். இருவருமே மொழியிலும் இலக்கியத்திலும் புலமை பெற்றவர்கள், சிறந்த ஆசான்கள் என்ற வகையில் இத்தகு பாரம்பரிய கொண்டாட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை கூறுங்கள். புது வருடம் சார்ந்து அல்லது எங்களுடைய மரபியல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த பண்டிகைகளிலே கொண்டாடப்படுகிற அனுஷ்டிக்கப்படுகிற நடைமுறைகளை நாங்கள் சந்ததி சந்ததியாக கையளிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்ல முடியும். இந்த ஆடிப்பிறப்பு, ஆடிப்பிறப்பு என்பது தட்சிணாயனத்தினுடைய தொடக்கம். அப்போ தட்சிணாயனத்தினுடைய, அதாவது சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணப்பாதை, வடக்கு நோக்கிய பயணப்பாதை உத்தராயணம், அது தைப்பொங்கல். தெற்கு நோக்கிய பயணப்பாதை தட்சிணாயனம். தட்சிணாயனத்தினுடைய தொடக்கம் ஆடிப்பிறப்பு. அதை ஒரு பெரிய விழாவாக ஒரு காலத்திலே கொண்டாடினார்கள். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று நவாலியூர் சோமசுந்தர புலவர் பாடி வைத்தார். இதுக்கு ஆடிப்பிறப்புக்கு விடுதலையும் இல்லை, ஆடிப்பிறப்பை அனுஷ்டிப்பவர்களும் இல்லை. மிக குறைவு. எங்காவது யாழ்ப்பாணத்திலே ஒரு சில வீடுகளிலே அல்லது சில கணிசமான வீடுகளிலே இந்த ஆடிப்பிறப்பை கூழ் படையலோடு கொண்டாடுகிறார்கள். தென்புலத்தார், அதாவது வாழ்ந்து முடித்தவர்களுக்காக படையலிட்டு படைத்து கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஆடிப்பிறப்பை இன்றைக்கு நாங்கள் கை கொள்வது கிடையாது. ஏன் இது இல்லாமல் போனது என்றால், நாங்கள் சந்ததி கையளிப்பை செய்யவில்லை. இப்பொழுது இந்த வடக்கு மாகாண அரசாங்கம் செயற்பட்ட பொழுது அவர்கள் சர்க்குலரிலே சுற்று நிருபம் மூலம் ஆடிப்பிறப்பை கொண்டாடுங்கள் என்று நிதி ஒதுக்கி கொடுத்தது எனக்கு தெரியும். அதுவும் கூட இப்பொழுது சற்று மெலிந்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே இந்த ஆடிப்பிறப்பு கொண்டாட்டம், நாங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி இழந்தோமோ, வருடப்பிறப்பு அதனோடு தொடர்புடைய சம்பிரதாயங்கள், இந்த மரத்து நீர் தேய்த்தல், இவையெல்லாம் நகரப்புறங்களிலே மரத்து நீர் தேய்க்க முடியுமா, இப்படியெல்லாம் கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் செய்தே ஆக வேண்டும். இந்த கோவிட் காலத்திலே கூட மரத்து நீர் வீட்டிலே தயாரித்த இந்த சம்பிரதாயத்தை பேணிய மக்கள் தங்கள் எளியவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பழக்கிய மக்கள், கையளிப்பு செய்த மக்கள் இதை மறந்தார்கள் என்றால் எங்களுடைய அடையாளங்கள் காணாமல் போவது நிச்சயம். எனவே வேறு யாரையும் அதற்காக குறை சொல்லாமல் எங்களை நாங்களே பாதுகாத்து இவற்றை நாங்கள் கை கொள்ள வேண்டியது அவசியம். ஹேமச்சந்திர பாத்திரன் அவர்களே, உங்களிடமிருந்தும் இதற்கான பதிலை எதிர்பார்க்கிறோம். அதாவது தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வந்த இத்தகைய கொண்டாட்டங்கள் நாம் தொடர்ந்தும் கொண்டாட வேண்டுமா, அதன் முக்கியத்துவம் என்ன என்று கேட்கிறீர்கள். அதற்கு என்னுடைய பதில், ஆம்,
கண்டிப்பாக கொண்டாடியே ஆக வேண்டும் என்பதுதான். ஏன் நான் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், ஒன்று, இந்த சித்திரை புத்தாண்டும் அதனை ஒட்டியுள்ள கலாச்சார அம்சங்களும் இரு இனங்களுக்கும் உலகத்திலே ஓர் அடையாளம் மற்றும் தனித்துவம் தரக்கூடியது. அதேபோன்று ஒரே நாட்டில் வாழ்ந்து வருகின்ற வித்தியாசமான மொழிகளை பேசுகின்ற, குறிப்பாக வித்தியாசமான இரு மொழிகளை பேசுகின்ற, அதேபோன்று வித்தியாசமான சமயங்களை பின்பற்றுகின்ற இத்தகைய இரு இனங்களுக்கு பொதுவான சமூக கலாச்சார மற்றும் சமய ரீதியாக முக்கிய அம்சங்களை கொண்ட இத்தகைய பண்டிகை ஒன்று உலகில் வேறு எங்கேயும் இல்லை என்பதே என்னுடைய கருத்து. உலகத்தில் பல நாடுகளில் பல சமய மற்றும் கலாச்சாரத்துடன் இணைந்த கொண்டாட்டங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் அவை பெரும்பாலும் ஓர் இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கே அல்லது ஒரே சமயத்தை பின்பற்றுபவர்களுக்கே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சித்திரை புத்தாண்டு அவ்வாறானதொரு பண்டிகை அல்ல. இது சிங்கள தமிழ் ஆகிய நமது இரு இனங்களையும் பாசத்துடனும் புரிந்துணர்வுடனும் இணைக்கக்கூடியது. சித்திரை புத்தாண்டு மட்டுமல்ல, ஏனைய பாரம்பரிய கொண்டாட்டங்களும் ஒரு முக்கியமான காரணம் அல்லது காரணங்கள் மையமாக கொண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நமது முன்னோர் மிகவும் அறிவுள்ளவர்கள் என நாம் அறிவோம். அவர்கள் காரணமின்றி எதுவும் செய்யவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. அதனால்தான் நாம் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் வாழ இன்றியமையாத சமூக ஒருங்கிணைப்பையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்த இவ்வாறான பாரம்பரிய கொண்டாட்டங்கள் தொடர வேண்டும். நமது சகோதர முஸ்லிம்களின் ரமலான் கொண்டாட்டத்தை எடுத்து பாருங்கள். அவர்கள் ஒரு மாதம் போன்ற நீண்ட காலம் உபவாச சீலத்தை அனுஷ்டித்து கொண்டாடும் ரமலான் கொண்டாட்டத்தின் போது அவர்களும் தமது மகிழ்ச்சியை ஏனைய சமயங்களைச் சேர்ந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இஃப்தார் நிகழ்ச்சிகளுக்கு இணைய இனத்தவர்களையும் அழைப்பார்கள். இது ஒரு நாட்டின் வாழ்கின்ற பல்வேறு இனங்களுக்கு இடையில் ஒற்றுமை வளர்ப்பதற்கு மிகவும் அவசியமானது. அதேபோன்று இத்தகைய பாரம்பரிய கொண்டாட்டங்களில் மறைந்துள்ள உளவியல் ரீதியாகவும் சமூகவியல் ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, மனதை கட்டுப்படுத்தி கொள்வது, தாளம் அளிப்பது, கஞ்சத்தரத்தை குறைத்து கொள்வது, ஏனைய சமூகங்களுடன் ஒற்றுமையுடன் வாழ்வது போன்ற முக்கிய அம்சங்கள் இவற்றில் பொதிந்துள்ளதால் இத்தகைய பாரம்பரிய கொண்டாட்டங்களை நாம் பேணி தொடர்ந்தும் கொண்டாட வேண்டும் என்பதை நான் இங்கு ஆணித்தரமாக கூற வேண்டும். சித்திரை புத்தாண்டு சிறப்பினை இருவரும் மேலும் சிறப்பித்தீர்கள். உங்கள் இருவருக்கும் எங்கள் நேயர்களின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. ஒரே கருத்து நிலையிலே இலங்கையிலே பிரபலமான இலக்கிய கர்த்தா ஹேமச்சந்திர பத்ரன் அவர்களையும் என்னையும் ஒரே தளத்திலே வைத்து ஒரே தொனி பொருளிலே கருத்தாடல் செய்வதற்கு வாய்ப்பளித்தமையை இட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி மீண்டும் குரோதி புதுவருட நல்வாழ்த்துக்களை நவின்று விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடு இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அருமையாக கருத்துக்களை தெரிவித்த தமிழறிஞர் யாழ்ப்பாண கோப்பாய் ஆசிரியர் கலைசர் முதல்வர் திரு சந்திர மௌலீசன் லலீசன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற வேண்டும். அவர் போன்றொரு தமிழறிஞருடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கிடைத்தமை எனக்கு கிடைத்த கௌரவம் என்றே நான் கருதுகின்றேன். திரு சந்திர மௌலீசன் லலீசன் அவர்களே, உங்களுடைய கல்வி பணிகளும் சமூகம் பணிகளும் தொடர வாழ்த்தி உங்களுக்கு நன்றி கூற நான் விரும்புகிறேன். இந்நாட்டில் இன ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு நாம் ஒன்றிணைந்து செயற்படுவோம், உண்மையான இன நல்லுறவை ஏற்படுத்துவோம் என கூறி அனைவருக்கும் மலர்ந்துள்ள இப்புத்தாண்டு மகிழ்ச்சியும் சுபீட்சத்தையும் கொண்டு வர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நேர்கள் இதுவரை சித்திரை புத்தாண்டு சிறப்பு நேர்காணல் கேட்டீர்கள். நேர்காணலில் பங்கு கொண்டவர்கள் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரிய கலாசாலை முதல்வர் செந்தமிழ் சொல்லருவி சந்திரமௌலீசன் லலீசன் அவர்களும், இலங்கையின்
சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று உத்தியோகபூர்வ மொழிகளிலும் தொழில்முறை மும்மொழி மொழிபெயர்ப்பாளர் ஹேமச்சந்திர பத்திரன அவர்களும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் நாகபூஷணி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள்.